இப்போ 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இப்போ 1400 ரூபாய்க்கு இருக்குதுன்னா கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இறங்கியிருக்கு. கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணணும். ஏற்கனவே அவங்க ஒரு 50 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து 50 ஷேர் வாங்கலாம். பணம் இருந்துச்சுன்னா, இல்லை அதிக பணம் இருந்துச்சுன்னா ஒரு 100 ஷேராக கூட வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 200-300 ரூபாய் இறங்கினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, இப்போ இங்கே 1400 ரூபாய்க்கு மறுபடியும் வாங்குறீங்க, ஸ்டாப் லாஸ் நீங்கள் 1000 ரூபான்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 1000 ரூபா வந்து அடிச்சுட்டு மறுபடியும் 2000 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா எல்லாமே நஷ்டம் இல்லை. சப்போஸ் இந்த ரேட்டில் வாங்குகிறோம், 17-18 ரூபாவில் வாங்குகிறோம், சப்போஸ் இங்கேருந்து 8 ரூபாய் இறங்கினாலும் இப்போ பயப்பட வேண்டியது. அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்ட், அதாவது இது கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு நினச்சிலாம் வாங்க முடியாது. இது என்ன வேலை நடக்கும் திடீர்னு இப்போ 5 ரூபாய்க்கு வரும் மறுபடியும், இல்லைன்னா இப்போ இந்த 18 ரூபாயிலேருந்து 40-50 ரூபாய்க்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு 100 ஷேர் இருக்குன்னா ஒரு 90 ஷேர்ஸ் வந்து ஏறி தான் இருக்குது, 10 ஷேர்ஸ் வந்து 10 வருஷமாகவே ஏறாமல் இருக்குது. அதனால் அது வந்து நம்ம அது கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த டைமான ஏறுமான ரிஸ்க் இதெல்லாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தை பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பங்கு சந்தை ஆலோசகர் செந்தில் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் நிறைய ஷேர்ஸ் பற்றி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு 4 ஷேர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்னென்னா எல்லாமே ஒரு வித்தியாசமான பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிற ஷேர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதுக்காக சில விளக்கங்கள் ரொம்ப தெளிவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு HDFC பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2000 ரூபீஸ் இருந்தது, இப்போ 1400 ரூபீஸ்க்கு இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம், இல்லைன்னா இப்போ நியூவாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஸ்டாக்கு வாங்கலாமா அப்படிங்கிறது தான். அதாவது நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கிட்டே இருக்குது, வாங்கிக்கலாம். சப்போஸ் இன்னும் வந்து 10-20% இறங்கிச்சுன்னா கீழே ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ புதுசாக வாங்குறவங்க ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு HDFC பேங்க் வாங்கணும்னு நினச்சா 1 லட்ச ரூபாய்க்கு இப்போதைக்கு இந்த ரேட்டில் வாங்க வேண்டியது இல்லை. ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கணும், 10-20% இறங்குச்சுன்னா, இறங்கினா மட்டும் அடுத்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அது புதுசாக இருக்கிறவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஒரு 10-20% இறங்கும் போது அப்படி வாங்கினா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. சரி, ஏற்கனவே வந்து வாங்கினவங்களுக்கு இப்போ 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இப்போ 1400 ரூபாய்க்கு இருக்குதுன்னா கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% இறங்கியிருக்கு. கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணணும். ஏற்கனவே அவங்க ஒரு 50 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து 50 ஷேர் வாங்கலாம். பணம் இருந்துச்சுன்னா, இல்லை அதிக பணம் இருந்துச்சுன்னா ஒரு 100 ஷேராக கூட வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 200-300 ரூபாய் இறங்கினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. மறுபடியும் அங்கேயே ஆவரேஜ் பண்ணால் அதிகபட்சம் ஒரு 6 மாசத்துக்குள்ளே மறுபடியும் அந்த 2000 டச் பண்ணணும். ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு ரேலி நிச்சயமாக HDFC பேங்க் இருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த 2000 மறுபடியும் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த HDFCயும் HDFC பேங்க் மெர்ஜினால் அந்த ப்ராப்ளத்தோட என்னன்னா ஆல்ரெடி 1400 வந்துருச்சு, இதை விட இன்னும் கொஞ்சம் கீழே போகணுமா, இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். இந்த டைமில் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணிக்கலாம். தப்பு இல்லை. அதிகபட்சம் போனோம்னா எவ்வளோ இறங்கும் அது சொல்ல முடியாது. சில டைம் இந்த 1400 இப்படியே 2000 ரூபாய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு, இறங்காமலே ஸ்ட்ரைட்டாக ஏறி ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பணம் சரி, இந்த 1400 வாங்குகிறோம், சரி இப்போ இந்த இடத்துல ஒரு 25 ஷேர் வாங்கலாம், இறங்குச்சுன்னா அடுத்த 25 வாங்கலாம். சப்போஸ் இறங்கினா ஏன்னா வித்துட்டு போகலாம். இவ்வளோதான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு. பழசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணி ஆகணும். ஆவரேஜ் பண்ணினா வெயிட் பண்ணால் தான் நம்ம மறுபடியும் 2000 ரூபா டச் பண்ணோம். ஆனால் நம்ம கீழே ஒரு ஆவரேஜ் பண்ணிட்டோம்னா நமக்கு டபுள் லாபம் வரும். இல்லை ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்னா எங்கே மெயின்டைன் பண்ணும்? ஸ்டாப் லாஸ்லாம் இதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறம் ஏற ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, இப்போ இங்கே 1400 ரூபாய்க்கு மறுபடியும் வாங்குறீங்க, ஸ்டாப் லாஸ் நீங்கள் 1000 ரூபான்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 1000 ரூபா வந்து அடிச்சுட்டு மறுபடியும் 2000 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா எல்லாமே நஷ்டம் இல்லை. அதனால் டெலிவரி பேசிஸ் இருக்கிறவங்க ஸ்டாப் லாஸ்லாம் பார்க்க வேணாம். இன்ட்ராடேக்கு அது பார்த்துக்கலாம். ஆனால் டெலிவரி பேசிஸ்லாம் ஸ்டாப் லாஸ் இல்லை, ஆவரேஜ் பண்ண தயாராக இருக்குதா போதும். அந்த சுந்தர மல்டி பேப்பர் அப்படிங்கிற ஒரு ஷேர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஒரு 2 ரூபா 6 ரூபா இப்படி அந்த ஒரு இதுலேயே போயிட்டே இருக்குது. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, வாங்கலாமா விற்கலாம்? இது வந்து எப்படின்னா இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இந்த பணம் திருப்பி வரணும்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது.
இது இதுக்கு வந்து பெருசால இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், இது 5000 ரூபா வந்துச்சுன்னா பரவாயில்ல, வள்ளினாலும் நல்லது. சரி, இந்த 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், சப்போஸ் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி 2500 ரூபா அதோட வேல்யூ வந்துச்சுன்னு மறுபடியும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதிகபட்சத்துக்கு ஒரு 7500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு ஒதுக்கிக்கணும். இதில் என்ன ஆகும்னா, நம்ம சப்போஸ் 5000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த ஷேர் இறங்கிடுச்சு, மறுபடியும் ஒரு 2500 ரூபாய்க்கு முதல்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமோ அதே அளவுக்கு ஷேர் வாங்கிக்கலாம். அப்படி கம்முனு ஒரு 3 மாதம் 6 மாதம் இருந்தால் மறுபடியும் ஏறும். இதோட வேலை என்னென்னா, இது ஒரு 5-6 வருஷமாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா 2 ரூபா இல்லைன்னா 1 ரூபாய்க்கிட்ட கூட வந்திருக்கு, அதிகபட்சம் 5-6 ரூபாய்க்கிட்ட வருது. ஆனால் நிச்சயமாக வந்து இது வந்து வாஷ் அவுட் ஆகி போகிறது இல்லை. அப்படி ஆனாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது பணம் வந்து போட்டது வந்துச்சுன்னா நல்லது, வரலினா அதோட நல்லதுன்னு அந்த மைண்ட் செட்டப்போடு போட்டோம்னா இந்த ஷேர்ஸில் வந்து ஒரு வாலட்டைலாக ஒரு வருஷத்தில் வந்து 20% இறங்குறதுலேன்னு நம்ம பண்ணும்போது ஒரு 10000 ரூபாயிலேயே நம்ம 10000 டபுள் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கும் 1 இயரில். அது விற்று விற்று வாங்கணும், சும்மா அப்படியே டபுள் ஆகுனா ரேட்டை டபுள் ஆகக்கூடாது. நம்ம இப்போ இன்றைக்கி வாங்குகிறோம், 20% ஏறிடுது, விற்றுறோம், மறுபடியும் வாங்கின விலையிலேருந்து 20% 20% வந்துச்சுன்னா திருப்பி வாங்கணும். அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணால் இது ஒரு நல்ல ஷேர். அடுத்தது அந்த ஐடியா ஸ்டாக் பற்றி கேட்டிருந்தாங்க. ஐடியா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 400 ரூபாய் இருந்த ஷேரு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 5-7 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. என்னென்னா, இப்போ நியூவாக இன்வெஸ்ட் பண்ண ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேரை வாங்கலாமா, இல்லைனா 400 ரூபாயிலேருந்து இவ்வளோ இறங்குனது திருப்பி 400 எப்போ தொடும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா? அதுக்காக கேட்குறேன். 400 எப்போ தொடுமான்னு கேக் அதை நினச்சி வாங்குறது வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பயே விலை அதிகம் தான், ஏன்னா அதோட விலை 5 ரூபாயிலேருந்து 17-18 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் ஏற்கனவே வச்சுருந்தவங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க கீழ் ரேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 400 ரூபா வராது. அந்த ஆவரேஜ் ரேட்டில் வந்து நம்ம அப்பப்போ விற்று விற்று வாங்குகிறோம், ஏறிச்சுன்னா விற்கிறோம், திருப்பி இறங்குச்சு, அந்த மாதிரி தான் பண்ணிக்க முடியும். மொழியே பழைய ரேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஏன்னா மறுபடியும் ஒரு ரேலி இருக்குது. ரெண்டாவது வந்து இது ஃபியூச்சர் ஆப்ஷன்லேயும் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக வாலட்டைல் இருக்கும். சப்போஸ் இந்த ரேட்டில் வாங்குகிறோம், 17-18 ரூபாவில் வாங்குகிறோம், சப்போஸ் இங்கேருந்து 8 ரூபாவை இறங்கினாலும் இப்போ பயப்பட வேண்டியதில்லை, அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்ட்டு, அதாவது இது கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு நினச்சிலாம் வாங்க முடியாது. இது என்ன வேணாலும் நடக்கலாம், திடீர்னு இப்போ 5 ரூபாய்க்கு வரும் மறுபடியும், இல்லைன்னா இப்போ இந்த 18 ரூபாவிலேருந்து 40-50 ரூபாய்க்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நடக்கும். ஆனாலும் இதை வந்து எப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணணும், கீழே இறங்கினாலும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் இதை பண்ணலாம். ஏற்கனவே சிக்கிறவங்களுக்கு வந்து விட கொடுக்க முடியாது. ஏற்கனவே 400 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு இந்த மாதிரி 50 ரூபாய்க்குலாம் வாங்கினவங்களாம் ஒரு ஆவரேஜ், சரி இது வரைக்கும் 5-6 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷேருக்கு ஷேர் ஆவரேஜ் பண்ணக்கூடாது, அமௌண்ட்டுக்கு இங்கே ஆவரேஜ் பண்ணலாம். பண்ணி இங்கேருந்து பாதி போனாலும் வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆவரேஜ் பண்ணணும். 400லேருந்து நமக்கு இப்போ ஒரு 18 வந்துருக்குது. 18ங்கிறப்ப 400 ஆல்ரெடி டச் பண்ண ஷேர் தானே, இப்போ அதுக்கு ஃபியூச்சர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டைமில் நியூ இன்வெஸ்டர் ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். லாங் டேர்முக்கு இது ஓகே, ஆனால் இறங்குச்சுனாலும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இதிலே இப்போ அவங்க ஒரு 16-17 ரூபாய்க்கு வாங்குறாங்க, திடீர்னு ஒரு 10 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ அது என்னாச்சுன்னா, இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ண 17 ரூபாய்க்கும் போகாமல் 10 ரூபாய்க்கு கீழே போகாமல் இந்த 10 ரூபாய்க்கு வருது, மறுபடியும் 5 ரூபாய்க்கு வருதுன்னா இந்த மாதிரி 4 தடவை வந்துட்டு போகும்போதே உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் 5 ரூபா கிடைக்குது. நீங்கள் 4 தடவை வாங்கி விற்றீங்கன்னா 20 ரூபா கிடைக்குது. அதான் அந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டு பைசல் நம்ம பண்ணணும். அடுத்து இந்த ஜீடாலி பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஷேரு ஒரு ஒரு பேலன்ஸே இல்லாமல் அன்பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு. திடீர்னு 200 அப்புறம் 150 அப்படின்னு போகுது. ஒரு நாளைக்கு 10% ஏறுது, மறுபடியும் 10% இறங்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இந்த டைமில் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா, இல்லை கையில் வச்சுருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணணும்? கையில் வச்சுருக்கவங்க பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஜியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன இறங்கினாலும் திருப்பி ஏறிட்டு இருக்கு. அதுதான் இந்த 3-4 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளோ 100 ரூபாய்க்கு கீழே போனால் கூட திருப்பி 200 ரூபா டச் பண்ணுது. அந்த ஹோப் வந்து அந்த ஷேருக்கு இருக்குது. ஆனால் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதே ஃபார்முலா தான். நம்ம சப்போஸ் நம்ம இந்த ரேட்டில் வாங்கினோம், ஏறிச்சுன்னா நல்லா விற்கிறோம், இல்லை கம்மியாச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுறோம். இப்போ பழசில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கீழே போகுது, இருக்குது, கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணி தான் ஆகணும். அவங்க கட்டம் புதுசாக இருக்கிறவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுமோ பண்ணாமையும் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்க இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணியே ஆகணும். அவங்க பண்ணிட்டோம், பண்ணுனா கண்டிப்பாக ஏறும். ஏன்னா நல்ல வாலட்டைல் பார்த்தீங்கன்னா போன வாரத்திலேயே வந்து 10% ஏறிச்சு, அப்புறம் ஒரே அடுத்த நாளே 10% இறங்குச்சு. அதனால் இது வந்து கொஞ்சம் ட்ரேடிங்க்கும் நல்லாயிருக்கும். அதாவது ட்ரேடிங்னா ஒரு 2-3 நாள் கையில் வச்சுருந்து கொடுக்க வாங்க கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடேயில் கிடையாது, ஒரு 1 வீக்கு இல்லை அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே வாங்கி ஆவரேஜ் பண்ணி இந்த மாதிரி விற்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அது. ஓகே, இப்போ இந்த டைமில் இப்போ ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் இப்போதைக்கு ஒரு ஷேர் வாங்கலாம், கொஞ்சம் லோ ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னா என்ன ஷேர்ஸ் எல்லாம் ஓரளவு ரெக்கமெண்ட் பண்ணலாம்? எதுவுமே இப்போ கொஞ்சம் லோ ப்ரைஸில் இல்லை. நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ஷேர் இருக்குன்னா ஒரு 90 ஷேர்ஸ் வந்து ஏறி தான் இருக்குது.
பத்து ஷேர்ஸ் வந்து பத்து வருஷமாகவே ஏறாமல் இருக்கு. அதனால் அது வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த டைம் ஆனால் ஏறுமான ரிஸ்க்கு இதெல்லாம், அதாவது ஏற்கனவே ஏறினது வாங்கினாலும் ரிஸ்க்கு தான், ரொம்ப இறங்கியிருக்கு திருப்பி ஏறும் அப்படின்னு நினச்சி வாங்குறதும் ரிஸ்க்கு தான். அதனால் நம்ம இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா பணம் இருக்கிறவங்க தான் இந்த தொழிலுக்கே வரணும். சும்மா வந்து வேறு எதுக்காக காசு வச்சுட்டு இருக்கிறத வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதமே ஏறலைன்னா அவங்க லாஸை தான் சந்திப்பாங்க. இது வந்து போடணும், வந்தால் நல்லது, வரலினா அதோட நல்லது, அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு செட்டில் ஆகும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு நாலு ஷேர் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.